மாசுபடும் நீர்நிலைகளை பாதுகாக்க கோரி மனு கொடுக்கும் போராட்டத்தை மேற்கொண்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். கோவையில் மாசுபடும் நொய்யல் நதி உட்பட நீர்நிலைகளை பாதுகாக்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் மனு கொடுக்கும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். கோவையில் இரு தினங்களுக்கு முன்பு நொய்யல் நதியில் தொழிற்சாலை ரசாயன கழிவுகள் கலக்கப்பட்டதால் கழிவு நுரை ததும்ப நொய்யல் நதி காட்சியளித்தது. இதனையடுத்து சமூக ஆர்வலர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் பலரும் நொய்யல் நதியை பாதுகாக்க வேண்டும் எனவும், தொழிற்சாலை கழிவுகள் ஆற்றில் கலப்பதை நிரந்தரமாக தடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நொய்யல் நதி உட்பட நீர்நிலைகள் மாசுபடுவதை பாதுகாக்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் மனு கொடுக்கும் போராட்டத்தை இன்று மேற்கொண்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் சு பழனிசாமி தலைமையில் விவசாயிகள் மாசுபட்ட நீரை பாட்டிலில் எடுத்து வந்தும் மாசடைந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வலியுறுத்தி பதாதைகளை ஏந்தியும் அவர்களது கோரிக்கையை முன்வைத்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது குறித்து மனு அளிக்கப்பட்டது. நீர் நிலைகளை மாசுபடுத்தாதே.